ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிளாக்போர்ட் ஐஎஸ் அகாடமி நான் ஜெயின் நம்ம இன்னைக்கு அறுபத்தேழாவது நேஷனல் ஃபிலிம் ஃபிலிம் அவார்டு கொடுத்தாங்கல்ல அதை பற்றி பார்க்க போகிறோம் இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கான அவார்ட் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எக்ஸாமில் இது ரெண்டும் இம்பார்ட்டண்டாக கேட்பாங்க இந்த தடவை கொடுத்தது எத்தனாவது ஃபிலிம்ஃபேர் அவார்டு அப்படின்னு கேட்பாங்க அது அறுபத்தி ஏழாவது ஃபிலிம் ஃபேர் அவார்டு இன்னொன்று அதுக்கு எந்த வருஷம் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்பாங்க ரெண்டு எந்த வருஷத்துக்கான ஃபிலிம் ஃபேர் அவார்டு இது அப்படின்னு கேட்பாங்க ஏன் அப்படின்னா இப்போ கொடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல ஆனா நம்ம மைண்ட் என்ன சொல்லணும் அப்படின்னா நம்ம மைண்ட்ல நம்ம என்ன நினச்சிருப்போம்னா இப்போ வந்து தாதா சாகிப் பால்கே அவர்ட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு யாரு கொடுத்தாங்க அப்படி கேட்கும்போது நமக்கு ரஜினிகாந்துக்கு கொடுத்தாங்க இந்த வருஷத்துக்குன்னு தெரியும் ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கேட்குறாங்களே அது யாரு கொடுத்திருப்பாங்கன்னு தெரியல அப்படின்னு நம்ம நினைப்போம் இப்போ கொடுத்ததே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கானதுதான் சரி அதனால இது நம்ம ஈஸியாக நம்ம அந்த மாதிரி ஏமாந்துடும் ஈஸியாக ஏமாறாமல் கரெக்டாக யோசிச்சு பண்ணணும் சரியா சரி அப்போ இது வந்து இதே மாதிரி இன்னொன்று கேட்பாங்க அறுபத்தி ஏழாவது ஃபிலிம் ஃபேர் அவார்டில் ஃபிலிம் ஃபேரில் நேஷனல் ஃபிலிம் அவார்டில் யாருக்கு தாதா சாகர் பால்கே அவார்டு கொடுத்தாங்க அப்படி கேட்கும்போது நம்ம அறுபத்தி ஏழு அது எது அப்படின்னு நமக்கு தெரியாமல் குழம்புறக்கூடாது அறுபத்தி ஏழு இதுதான் சரியா சரி இனி இதை யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா டேரக்டர் ஆஃப் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுங்கிற ஒரு அமைப்பு கொடுக்குறாங்க அது நம்ம இந்தியன் கவர்மெண்டோடைய தான் அப்புறம் இதை கையில் கொடுக்குறாங்கல்ல அது யார் அப்படின்னா நம்ம பிரசிடண்ட் வைஸ் பிரசிடண்ட் வந்து வெங்கையா நாயுடு அவங்க தான் கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம நோட்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுங்க கஷ்டப்பட்டு வீடியோ பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி எழுதுன்னு கிட்டே தேவையில்லை சரியா தமிழ்லேயும் இருக்கு இங்கிலீஷ்லேயே இருக்குது நோட்ஸ் அதனால உங்களுக்கு எது நீங்கள் எந்த மீடியமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி படிச்சுங்க சரி இதில் சில ஹைலைட்ஸ் இருக்குது அதாவது இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படின்னு என்னன்னா சிறந்த திரைப்படத்துக்கான விருது வந்து மரக்கார் அரேபியன் கடலின் சிங்கம் மரக்கார் லைன் ஆஃப் அர்வென்சிங்கிற ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க இது என்ன ஃப்யூச்சர் ஃபிலிம் அப்படின்னா ஃப்யூச்சர் ஃபிலிம்னா நம்ம நார்மலாக பார்க்குறோம் இல்லை படம் இப்போ எந்திரன் பாகுபலி இந்த மாதிரி பட்ட சாதாரண படங்கள் எல்லாமே ஃபியூச்சர் ஃபிலிம் தான் ஏன் அது ஃபியூச்சர் ஃபிலிம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா மற்ற படங்கள்லாம் இருக்குது இப்போ வந்து ஷார்ட் ஃபிலிம் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் அந்த ஃபிலிம் இந்த ஃபிலிம் நிறைய இருக்குது ஆனால் இது சாதா படம் சரி நம்ம பார்க்குற சாதா படம் ஷார்ட் ஃப்ளிம் கிடையாது இது டாக்குமெண்ட்ரி ஃபிளிம் கிடையாது சாதா படம் அப்படி சாதா படத்தை தான் ஃப்யூச்சர் ஃபிலிம் அப்படி சொல்கிறாங்க இப்போ ஃப்யூச்சர் ஃபிலிம்னா சிறந்த சாதா திரைப்படம் வந்து சொல்லலாம் இப்போது சிறந்த திரைப்படம் அல்லாத திரைப்படம் அதாவது நார்மல் படம் இல்லாமல் மற்ற கேட்டகரி நம்ம சொன்னோம் இல்லை அந்த கேட்டகரியில ஒரு சிறந்த படம் அது அப்படின்னா அண்ட் இன்ஜினியர்டு ட்ரீம் ஒரு பொறியியல் கனவு அப்படிங்கிற ஒரு இதுதான் அப்புறம் இதில் வந்து ஒரு சிறந்த புத்தகத்துக்கும் கொடுப்பாங்க அந்த புத்தகத்தை பேர் பார்த்துங்க காந்திய ஒரு காந்திய விவகாரம் சினிமாவில் காதல் பற்றிய இந்தியாவின் ஆர்வம் இல்லாத சித்தரிப்புங்கிற ஒரு புத்தகம் சரியா இது இங்கிலீஷில் இருக்குது இந்த தாதா சாஹிப் பால்கே அவார்டு யாருக்கு கொடுத்தாங்க ரஜினிகாந்த் கொடுத்தாங்க இது ரொம்ப முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா மோஸ்ட் அவார்டு பெரும்பாலான விருது எந்த படத்துக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா மரக்கார் லயன் ஆஃப் அரேபியன்ஸ்ங்கிற படத்துக்கு கிடச்சிருக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம இதை விட்டுருவோம் ஆனால் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சரியா சரி இனி ரெண்டு விதமான அவார்டு கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னா கோல்டன் லோட்டஸ் அவார்டு இது கோல்டன் லோட்டஸ் அவார்டுன்னு கொடுப்பாங்க சில்வர் லோட்டஸ் அவார்டு அப்படின்னு ரெண்டு ஃபிஸ்ட் ரெண்டு விதமான அவார்டு வந்து அப்பவே கொடுப்பாங்க அப்போது கோல்டன் லோ லோட்டஸுங்கிறதுக்கு கீழே கொஞ்சம் எல்லாம் வரும் அது என்னென்ன கேட்டகரி அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேட்டகரி சிறந்த திரைப்படம் அப்புறம் சிறந்த இயக்குனர் அப்புறம் சிறந்த பிரபல பொழுதுபோக்கு திரைப்படம் இப்போ சிவகார்த்தியின்லாம் பொழுதுபோக்கு தானே பொழுதுபோக்கு திரைப்படம் தான் தானே மேக்ஸிமம் இருக்கும் அந்த தான் பொழுதுபோக்கு திரைப்படம் அப்புறம் சிறந்த குழந்தைகள் திரைப்படம் அப்புறம் பெஸ்ட் டெபியூட் ஃபிலிம் ஆஃப் டேரக்டர் அதாவது ஒரு டேரக்டருக்கு அதுதான் முதல் படம் அப்படின்னு சொல்கிறது தான் டைரக்டர் டேரக்டர் அப்புறம் பெஸ்ட் அனிமேஷன் ஃபிலிம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது இதுக்கெல்லாம் கோல்டன் அவார்டு கொடுப்பாங்க இப்போ எக்ஸாம் என்ன கேட்பாங்கன்னா இப்படி கூட கேட்பாங்க நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் இல்லைங்கன்னா கோல்டன் லோட்டஸை வந்து இதில் எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாலு வேறு ஆப்ஷன் கொடுத்துட்டு பெஸ்ட் அனிமேட்டட் ஃபிலிம் அப்படின்னு இருக்கும் அப்போ நம்ம வந்து ஓகே அனிமேட்டட் ஃபிலிம் தான் கோல்டன் லோட்டஸ் கொடுப்பாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு வச்சிக்கணும் சரியா கோல்டன் லோட்டஸ் இன்னொன்று வேற சொல்லுவாங்க சொர்ண கமல் சொர்ணன்னா தங்கம் கமல்னா லோட்டஸ் ஓகே லோட்டஸ்னா இந்த தாமரா தெரியும்ல இனி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தாதா சாஹிப் பால்கே அவார்டு யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு அப்படின்னா யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா தன்னுடைய வாழ்நாளில் சினிமாவுக்கு வேண்டி நிறைய பங்காட்டி இருப்பாங்கல்ல அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க ஏன் அப்படின்னா நம்ம இது கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன் அப்படின்னா சில டைமில் கொடுப்பாங்க ஏ ரஜினிக்கு இந்த படம் அவார்டு கொடுத்துருக்கீங்கப்பா அப்படின்னு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் சொல்லும்போது தாதா சாஹிப் அவார்டு அவார்டு கொடுத்தாங்கன்னு அப்படியா சரி சரி என்ன படத்து கொடுத்தாங்க இது போன வருஷம் தர்பார் வந்து அந்த தர்பார் கொடுத்துருப்பாங்களோ அப்படின்னு நான் நினைப்போம் தர்பாரும் கொடுக்கல இந்த படம் கொடுக்கல எது கொடுக்குறாங்கன்னா அவர் வாழ்நாள் ஃபுல்லாக நிறைய படம் நடிச்சு சினிமாக்கு தன்னுடைய தொண்டு ஆட்டியிருக்காருல அதனால தான் கொடுக்குறாங்க ஓகே அப்போது லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு தான் தாதா சாப் ஹே பால்கே அவார்டு இதுதான் உயரிய அவார்டு இதில் சரி அடுத்தது இது ரொம்ப முக்கியம் பெஸ்ட் ஃபியூச்சர் ஃபிலிம் சிறந்த திரைப்படம் நம்ம பார்த்தோம் லயன் ஆஃப் அரேபியன் அரேபியன்சி ஒரு படத்துக்கான சூப்பர் படமாக இருந்தால் அதுக்கு வந்து அவார்டு யார்கிட்ட கொடுப்பாங்கன்னா டேரக்டர் தான் கொடுப்பாங்க யார் டேரக்டருங்கிறது ரொம்ப முக்கியமானது ஏன்னா இது ரொம்ப முக்கியமான அவார்டுனால பிரியதர்ஷன் தர்ஷன் அப்படிங்கிற ஒரு தரு இந்த படம் வந்து மலையாள திரைப்படம் சரியா இது இன்னும் படம் ரிலீஸ் ஆகலை நான் ட்ரெயிலர் யூடியூப்பில் பார்த்தேன் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் முடிந்தால் பாருங்கள் இந்த பேர் போட்டு சர்ச் பண்ணுங்க மறக்காரு லயன் ஆஃப் அரேபியன் சி ட்ரெயிலர்னு பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்புறம் சிறந்த இயக்குனர் இயக்குனர் வந்து யார்னா சஞ்சய் புரான் சிங் சௌஹான் அப்படிங்கிற ஒருத்தங்க அது ஹிந்தி படத்தை டைரக்ட் பண்ணுவாங்க படத்துக்கு பேர் அவர் டேரக்ட் பண்ண படம் எதுக்கு அந்த இதை கொடுத்துருக்காங்க அப்படின்னா பகதூர் ஹுரேனுங்கிற ஒரு படத்தை அவர் டேரெக்ட் பண்ணது வேண்டி ஓ இது சூப்பரான படமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க அப்புறம் பெஸ்ட்டு ஆக்ட்ரஸ் ஆக்ட்ரஸ் வந்து கங்கனார் ஆனவிட்ருக்காங்கல்ல காங்கனார் நம்ம வந்து தலைவி படத்தில் இப்போ நடிச்சிருக்காங்களா நடிச்சிருக்காங்களா அந்த அவங்களுக்கு தான் எந்த படத்துக்குனா மணிகர்ணிகா அண்ட் பங்கா அப்படிங்கிற ஒரு படம் இது நான் இங்கிலீஷில் கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ் மறந்துருக்கேன் நீங்களே எழுதி வச்சுக்கீங்க மணிகர்ணிகா அண்ட் பங்கா அப்படிங்கிற படத்துக்கு இதுலாம் கொடுத்துருக்காங்க அடுத்தது பெஸ்ட் பாப்புலர் என்டர்டைன்மெண்ட் அவார்டு அதாவது நம்ம பார்த்தோம்ல என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கிறதுக்குலாம் இப்போ ரொம்ப என்டர்டெயினாக என்டர்டைன்மெண்ட்டான படம் பொதுவாக கருத்து படத்துக்கு தான் இந்த மாதிரி நேஷனல் அவார்ட்லாம் கொடுப்பாங்க ஆனால் இவங்க என்டர்டைன்மெண்ட் படத்துக்குனே தனியாக ஒரு கேட்டகரி கொடுக்குறாங்க அது தெலுங்குல உள்ள மகர்ஷிங்கிற ஒரு படத்துக்கு தான் அதோட டேரக்ட் யாருன்னா வம்சி பாயடிப்பள்ளிங்குற ஒருத்தங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது சிறந்த நடிகர் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து நம்ம யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஏன் அப்படின்னா டெய்லியுமே நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் போடுறோம் அது தமிழ்லேயும் இருக்குது இங்கிலீஷ்லேயே இருக்குது இதே மாதிரியே தான் தமிழ்லேயும் இருக்கு இங்கிலீஷ்லையும் இருக்குது அதை பார்க்கும்போது நமக்கு வந்து ஓ தமிழ் மீடியமாக இருந்தால் கூட நமக்கு புரியும் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் கூட புரியும் உங்களுக்கு பொதுவாக இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து யூடியூப்பில் மேக்ஸிமம் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்காது ஆனால் நம்ம சேனலில் போய் பார்த்து வரலாங்க எல்லாமே இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கும் தமிழ் மீடியத்தில் இருக்கும் அதனால் எல்லாருக்குமே யூஸ் ஆகும் சரி சரி வணக்கலாம் அது மாதிரி ஃப்ரீயாக மெட்டீரியல் வேறு கொடுக்குறோம்ல அது உங்களுக்கு நீங்களே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஒரு நிமிஷம் தான் ஆகும் ஓகே ஆனால் நீங்கள் கஷ்டப்பட்டு எழுத வேண்டிய தேவையில்ல சரி இனி சிறந்த நடிகருக்கு யார் கொடுத்தாங்க அப்படின்னா தனுஷ் கொடுத்துருக்காங்க அஸ்ரன் படம் நடிச்சாங்கல்ல அதுக்கு வேண்டி இன்னொன்று போன்ஸ்லேங்கிற படத்தை நடிச்ச மனோஜ் பாஜ்பாய் அப்படிங்கிற ஒருத்தங்களும் கொடுத்துருக்காங்க ஓகே இப்போது நம்ம வந்து எக்ஸாமில் இப்படி கேட்பாங்க மனோஜ் பாஜ்பாய் கூட சிறந்த ஆக்டர் அவார்டு வின் பண்ண ஆள் யாரு அப்படின்னு கேட்பாங்க இந்த வருஷம் யாருன்னா நம்ம தனுஷ் ஓகே இல்லைன்னா தனுஷ் கூட ஜெயிச்சா இன்னொரு ஆள் யாரு அப்படின்னு கேட்பாங்க அப்புறம் சிறந்த துணை நடிகர் யாருன்னா விஜய் சேதுபதி சூப்பர் டெலக்ஸ் படத்துக்கு வேண்டி அவங்க துணை நடிகர் ஒரு சின்ன கேரக்டர் அவங்க பிளே பண்ணிப்பாங்களா அதுக்கு வேண்டிதான் சோ இனி சிறந்த சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் சரி அது யார் அப்படின்னா பல்லவி ஜோஷி இவங்க வந்து இந்த தஷ்கண்ட் ஃபைலுங்கிற ஒரு படம் சரியா இது இங்கிலீஷ்ல இருக்கு இதுலேயே இங்கிலீஷில் தான் இருக்கு ஏன் அப்படின்னா இது தமிழில் நமக்கு எனக்கு மாற்ற தெரியல அதனால நீங்களே இங்கிலீஷ்ல எழுதி வச்சுருங்க இது இங்கிலீஷ் பேரில் தானே இருக்கு அதனால நீங்கள் எழுதி வச்சு பாருங்க ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் சிறந்த குழந்தை நட்சத்திரம் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கேடி அப்படிங்கிற ஒரு படம் இருக்கு கருப்பு துறை கடினா கருத்து தரை அது ஃபுல் ஃபார்ம் அதில் விஷால் அப்படி ஒரு சின்ன பையன் நடிச்சிருக்கோம் ரொம்ப சூப்பரான ஆக்டிங் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த படம் பார்த்தேன் ரொம்ப ஜாலியாக இருக்கும் சிரிச்சுட்டே இருக்கும் நீங்களும் அந்த படம் பாருங்க சரியா ஓகே அடுத்தது பெஸ்ட் மியூசிக் டேரக்டர் வந்து நம்ம இருக்காங்க இருக்காங்கல்ல விசுவாசம் படத்துக்கான அவார்டாக கொடுத்துருக்காங்க இந்த கண்ணான கண்ணை பாட்டுலாம் வந்து இல்லை அதுக்கு வேண்டி அவங்க கொடுத்திருக்காங்க சரி பெஸ்ட் ஸ்பெஷல் எஃபெக்ட் ஸ்பெஷல் எஃபெக்ட்னா என்ன இந்த விஷுவல் எஃபெக்ட் இந்த மாதிரிலாம் இருக்கும்ல ரொம்ப சூப்பராக நெருப்பு வர மாதிரி அப்படியே கழுகு பிறந்த வர மாதிரி நெருப்புலேருந்து கழுகு ஃபீனிக்ஸ் வரலாம் பறந்து வர மாதிரி விஷுவல் எஃபெக்ட்லாம் கொடுப்பாங்கல்ல அது இந்த சிறந்த படம் ஜெயித்த படம் தான் அதுவும் ஜெயிச்சிருக்கு மரக்காயர் அப்படிங்கிற ஒரு மலையாள படம் நம்ம பார்த்தோம்ல அந்த படம் தான் இது ஜெயிச்சிருக்கு அப்புறம் இது ரொம்ப முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இது எஸ்எஸ்சி எக்ஸாம்லாம் நிறைய கேட்பாங்க திரையுலகத்துக்கு ஏற்ற மாநிலம் அதாவது ரொம்ப ஃபிலிம்ஸ் ஃப்ரெண்ட்லி ஸ்டேட் அதாவது அந்த மாநிலத்தில் உள்ள படத்தெல்லாம் பார்த்தோன்னா ரொம்பவே சூப்பரான படமா இருக்குது அப்படி பார்த்தா சிக்கிம் தான் அது சரியா எந்த மாநிலம் ஃபிலிம் ஃப்ரெண்ட்லி ஸ்டேட் திரையிலுக்கு ஏற்ற மாநிலம்னு பார்த்தா சிக்கிம் சரியா இனி அடுத்த போகலாம் ஸ்பெஷல் ஜூரி அவார்டு அதாவது இந்த அவார்டெல்லாம் வந்து கொடுக்கறதுக்கு ஒரு குழு உட்கார்ந்து வந்து முடிவு பண்ணுவாங்க யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க வந்து நம்ம எல்லாம் ஒரு சூப்பர் படத்தை வந்து பொதுவாக அந்த இந்த மாதிரி நேஷ்னல் அவார்டு கொடுக்குற படம் வந்து மக்களுக்கு பிடிக்காது ஏன் அப்படின்னா அங்கே நிறைய கலைகளுடைய விஷயம் தான் இருக்கும் மக்களுக்கான என்டர்டைன்மெண்ட் விஷயம்லாம் இருக்காது அதனால் இவங்க ஜூரி என்ன நினைப்பாங்கன்னா மக்களுக்கு பிடிக்கிற அவார்டுக்கெல்லாம் கொடுக்கலாம் ஓகே ஆனால் நமக்கு பிடிச்ச ஒரு படம் நல்ல கலை படைப்புள்ள ஒரு படம் அப்படின்னு சொல்லி ஒரு சிறப்பு விருது கொடுப்பாங்க அதுதான் ஸ்பெஷல் ஜூரி அவார்ட் அது ஒத்த சிறப்பு படத்தை கொடுத்திருக்காங்க அதுவும் பார்த்திபன் நடித்த படம் பார்த்திபன் நடிச்சு அவங்களே டைரக்ட் பண்ணிடுவாங்க அதான் இயக்குநர் பார்த்திபன் குடுக்காங்க இந்த படம் நீங்க விடுங்க பாருங்க பிரண்ட்ஸ் எப்படின்னா ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் இருப்பாங்க அந்த படத்துல அரியார்ன்னா பார்த்திபன் வேற யாருமே அந்த படத்துல கிடையாது அந்த படம் ஃபுல்லுமே அவங்க மட்டும்தான் அதுவும் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இருப்பாங்க ஒரே ஒரு ரூம்ல இருந்து ஒரே இருந்து அவங்க சூப்பரா வேற லெவல்ல அந்த படம் இருக்கும் அப்படின்னா எப்படி நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி மாதிரில நிறைய சவுண்ட் வாய்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க ஆனா ஒரே ஒரு ஒரு ஆள் மட்டும் தான் இருப்பாங்க அதை நம்ம பார்த்து இப்படி ஒரு படம் சமையல் அப்புறம் பெஸ்ட்டு சினிமாட்டோகிராஃபி சினிமாட்டோகிராஃபினா என்ன இந்த கேமராமேன் மேன் இருக்காங்கல்ல அவங்க வந்து வீடியோ எடுப்பாங்கல்ல அவங்க தான் அவ அந்த மாதிரி ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற ஒரு மலையாளம் மூவி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த மூவிக்கே சினிமாட்டோகிராஃபர் அதாவது அந்த கேமரா மேன் இருக்காங்க எல்லா வீடியோகிராஃபர் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அவர் கிரி கிரீஷ் கங்காதரன் இந்த படம் கூட நீங்கள் முடிஞ்சால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மலையாளத்தில் இருக்கும் ஒரு ஒரு காலை இறைச்சி கடையிலேருந்து தப்பிச்சு ஓடிடும் அந்த காலையை துரத்துறதுக்கு ஒரு ஊரே போகும் அப்படி துரத்தி அந்த அந்த மக்களுடைய கேரக்டர் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு தடவையும் அந்த காலை மிஸ் ஆகும்போது மக்களுடைய கேரக்டர் எப்படி மாறுது அந்த மாதிரி ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க ஓகே இதுவுமே நீங்கள் பார்க்கலாம் சரியா ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான படம் அப்புறம் பெஸ்ட் சைல்டு மூவி சிறந்த குழந்தைகள் திரைப்படம் எதுனா கஸ்தூரிங்கிற ஒரு படம் அது ஹிந்தி படம் ஓகே இதுவும் ரொம்ப முக்கியமானது சைல்டு கேட்டகரி மூவி அப்புறம் டேரக்டர் டெபியூட்டட் ஃபிலிம் ஒரு டைரக்டருக்கு அதுதான் முதல் படம் அப்படின்னு பார்த்தா மலையாளத்தில் ஹெலன் அப்படிங்கிற ஒரு படம் இருக்கு அந்த படத்தில் மது சேவியர் அப்படிங்கிற ஒரு டேரக்டர் டேரக்ட் பண்ணியிருக்காங்க அது அவர் அந்த படம் தான் பெஸ்ட்டு என்னது டெபியூட் டேரக்ட் அப்புறம் ரீஜனல் மூவியில் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே ரீஜனல் மூவி கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னா தமிழில் சிறந்த படம் எதுன்னு கொடுப்பாங்க அப்புறம் மலையாளத்தில் சிறந்த படம் எதுன்னு கொடுப்பாங்க பொதுவாக ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே கொடுத்துட்டே இருப்பாங்க அந்த மாதிரி நம்ம தமிழ்லயும் ஹிந்திக்கும் யார் கொடுத்தாங்க அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் ஏன்னா தமிழ் வந்து ஆசிரமி கொடுத்துருக்காங்க அப்புறம் ஹிந்தியில் சிச்சோர் அப்படிங்கிற ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க இது ரொம்ப முக்கியமானது இது சுஷாந்த் சிங் ராஜ்புற்றிருக்காங்கல்லாம் அவங்க நடிச்சிருப்பாங்க ஓகே அடுத்தது இதெல்லாம் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நீங்கள் சும்மா பார்க்கலாம் ஏன் அப்படின்னா சில டைமில் திடீர்னு கேட்டுருவாங்க இதில் சிறந்த ஒருங்கிணை தேசிய ஒருங்கிணைப்பு பற்றிய சிறந்த படம் தாஜ்மஹால் இதெல்லாம் பார்த்துங்க இதில் சும்மா பார்த்துக்குங்க இதில் வந்து முக்கியமானது இதை பாருங்க சிறந்த ஆண் பின்னணி பாடகர் பெஸ்ட்டு பெஸ்ட்டு மேல் பிளேபேக் சிங்கர் வந்து கேசரி அப்படிங்கிற ஒரு தெரிமெட்டி அப்படிங்கிற ஒரு பாட்டுக்கு கொடுத்துருக்காங்க அப்புறம் சிறந்த ஆண் பெண் பெண் பின்னணி பாடகர் அதிகாரன்னு ஒரு தடவை பார்த்துங்க அப்புறம் இந்த இருக்குது அப்புறம் சிறந்த ஒளிப்பதிப்பு நம்ம பார்த்துட்டோம் அப்புறம் சிற இந்த திரைக்கதை எதுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்து வச்சுங்க திரை திரைக்கதையே ரெண்டு விஷயம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னா ஒன்று ஒரிஜினல் ஒரிஜினல்னா நம்மளே எழுதி எழுதுனா ஒரிஜினல் திரைக்கதை இன்னொன்று வந்து பொதுவாக ஒரு புக்கெல்லாம் இருக்குல்ல அந்த புக்கிலேருந்து எடுத்து அவங்க அந்த மாதிரி எல்லாம் அடாப்ட் பண்ணி கொடுக்குறதான் அடாப்ட் ஸ்க்ரீன் பிளே ஓகே அப்புறம் பெஸ்ட் இதெல்லாம் சும்மா பார்த்து வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம் கிடையாது அப்புறம் இதில் ஒன்று முக்கியமானது ஒன்று இருக்குது என்னென்னா சிறந்த எடிட்டிங் இருக்குல்ல எடிட்டிங்கான சிறந்த படம் வந்து ஜெர்சிங்கிற ஒரு படம் தெலுங்குகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஜெர்சி அப்படிங்கிற ஒரு படம் அது நீங்கள் முடிஞ்ச பாருங்கள் அதுவுமே நல்லா தான் இருக்கும் அடுத்தது வேறு வேறு எதுவுமே பெருசாக இம்பார்ட்டன்ட் இல்லை ஓகே சிறந்த பின்னணி இசை சும்மா பார்த்து வச்சுக்கிங்க அவ்வளோதான் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை இது தவிர வேறு எதுவுமே இது இப்பார்டண்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் தேங்க்யூ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது நீங்கள் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இது கொடுத்துருக்கோம் பிடிஎஃப் நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க தேங்க்யூ